இக்குறும்படம் இந்திய ஜனநாயக உரிமையான பேச்சு, கருத்து மற்றும் ஊடக சுதந்திரத்தை வலியுறுத்தி எடுக்கப்பட்டதே தவிர எவ்வகையிலும் இந்திய திரைப்பட தணிக்கை துறையையோ அல்லது வேறு துறைகளையோ அல்லது வேறு யாரேனுமோ விமர்சிக்கவில்லை என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சார், உங்க படம் ட்ரைலர் தான் சென்சார் எடுத்து. இல்ல, போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க சார். பேர் நம்மா தமிழ் தெரியும்ல? பேரெல்லாம் எதுக்கு? காஸ்மெட்டிக்ஸ். உனக்கு அந்த தொழில், எனக்கு இந்த தொழில். என்ன? ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லு. நான் கூட எனக்கு சொந்தமான என் உடம்பு வித்து தான் சம்பாதிக்கிறேன். ஆனா நீங்க யாரோ கடனை உடனே வாங்கி கோடி கோடியா செலவழிச்சு பணம் எடுத்தா அதை திருட்டு விசிறி போட்டு விற்கிறீங்களே. என் உடம்ப நான் விற்கிறது இந்த நாட்டில் சட்டப்படி குற்றமா? ஆனால் யாருடைய சொத்தையோ திருடி விற்கிறவங்களெல்லாம் தட்டி கேட்க இந்த நாட்டில் சொல்லிக்கிற மாதிரி சட்டம் எதுவும் இல்லைல்ல? படத்துலேருந்து ஒரு முழு சீனையும் அப்படியே ட்ரெய்லர் சென்சார் பண்ண கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார், இந்த ஒரு சீன்லேயே இந்த படம் எதை பற்றினோ எப்படி இருக்குன்னோ ஆடியன்ஸ்க்கு புரிய வச்சிட்டோன்னா அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிடலான்னு தான். நல்லாயிருக்கு, நைஸ் பஞ்ச். பட் சென்சாருக்குன்னு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி சில கண்டிஷன் நோட்ஸ் கொடுக்குறோம். அதுபடி பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அது ஒரு தடவை பார்த்துட்டு சென்சார் கொடுத்துடலாம். ஓகே சார். எச்சரிக்கை: புகைப்பழக்கம் உடல்நலத்திற்கு தீங்கானது. புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். குடிப்பழக்கம் உடல்நலத்திற்கு தீங்கானது. குடி குடியை கெடுக்கும். குடி வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு. குட்கா மற்றும் புகையிலையை எவ்வடிவிலும் உபயோகிப்பது உடல்நலத்திற்கு தீங்கானது. இப்படத்தில் வரும் காட்சிகள், கதாபாத்திரங்கள் யாவும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவனவல்ல. இப்படத்தின் உருவாக்கத்தின் போது எந்த விலங்கும்
துன்புறுத்தப்படவில்லை. அவை மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் பராமரிக்கப்பட்டன. இப்படத்தின் பெயராகிய குடியரசு என்பதில் இடம்பெற்றிருக்கும் குடி என்பது மதுவை குறிக்கவில்லை. அரசு என்பது எந்த மாநில மத்திய அரசையும் குறிக்கவில்லை. இப்படத்தில் பின்வருவனவற்றில் எவையேனும் பற்றியோ இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ எதுவுமே இடம்பெறவில்லை. காவிரி நதிநீர், கிருஷ்ணா நதிநீர், முல்லைப் பெரியாறு அணை, இலங்கை தமிழர், தமிழக மீனவர்கள், பாலியல் பலாத்காரங்கள், விவசாயிகள் தற்கொலை, விவசாய நிலம் ஆக்கிரமிப்பு, உலக வெப்பமயமாதல், உலகமயமாக்கல், வால்மார்ட், விஸ்வரூபம், பத்ம விருதுகளில் தென்னக புறக்கணிப்பு, மாசுக்கட்டுப்பாடு, லஞ்ச ஊழல், இந்திய பாகிஸ்தான் எல்லை, இந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான ஜாதிகள், மதங்கள், 1947 இந்திய பிரிவினை, பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, மனிதநேயம், மனித உரிமைகள். இத்திரைப்படம் டிடிஎச்சில் வெளியிடப்பட மாட்டாது. என்ன ஒரே புதுப்பட சீடு? ஐயோ, இந்த படம் நேத்துக்கு தானே ஆச்சு. உனக்கு அந்த தொழில் எனக்கு. நான் கூட எனக்கு சொந்தமான இதுதான் சம்பாதிக்கிறேன். ஆனா நீங்க யாரோ கடனை உடனே வாங்கி கோடி கோடியா செலவழிச்சு பணம் எடுத்தா அதை திருட்டு போட்டு விற்கிறீங்களே. நான் விற்கிறது இந்த நாட்டுப்படி குற்றமா? யாருடைய சொத்தையோ திருடி விற்கிற உங்களெல்லாம் தட்டி கேட்க இந்த நாட்டை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைல்ல? ஓகே, கிராண்டட். ஏ சர்டிஃபிகேட்?